மயிலாடுதுறை அருகே சில்லறை தகராறில் தனியார் பேருந்தை வழிமறித்து நடத்துனரை கீழே இறக்கி கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருந்து மணல்மேடு வழியாக கும்பகோணம் செல்லும் தனியார் பேருந்து இயங்கி வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த பேருந்தில் பயணம் செய்த சேத்தூரை சேர்ந்த ராஜி என்பவருக்கும் அதே பேருந்து நடத்துனர் மோகன் என்பவருக்கும் சில்லறை மாற்றுவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ராஜ் தனது குடும்பத்தினருடன் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக பேருந்து கும்பகோணம் சென்று விட்டு மீண்டும் சீர்காழி வரும் பொழுது ராஜ் அவரது ஆதரவாளர்களுடன் சேத்தூர் அருகே உள்ள மல்னிப்பள்ளம் என்ற இடத்தில் இருசக்கர வாகனங்களுடன் பேருந்து முன்புறம் நிறுத்தி பேருந்தினை மதித்துள்ளார். பேருந்தின் உள்ளே ஏறி நடத்துனர் மோகனை உள்ளேயே கடுமையாக தாக்கியுள்ளார். தொடர்ந்து அவரை கீழே இழுத்து வந்து சாலையில் வைத்து அடித்துள்ளனர். சுமார் 10க்கும் மேற்பட்டோர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து காயமடைந்த நடத்துனர் மோகன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பாக பேருந்து நிர்வாகம் சார்பில் மணல்மேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது நடத்துனரை பலர் சேர்ந்து தாக்கும் கொடூரமான தாக்குதல் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.